ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பழைய மெமரி கார்டை எப்படி யூஸ் பண்ண வைக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் காட்டும். அது ஃபார்மேட் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்டார்ட் மீன் போய் அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். அதை ரன்னியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சின்ன பண்ணிக்கிறேன். டிஸ்க் பாட்னு டைப் பண்ணிங்க. என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லிஸ்ட்டு டிஸ்க்கு டைப் பண்ணிங்க. என்டர் அடிங்க. இந்த டிரைவர் தான் டிஸ்க் 1. நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்க் 1. இப்போ செலக்ட் டிஸ்க் 1 சர்ச் பண்ணி என்டர் அடிங்க. இந்த மாதிரி தான் வரும். இப்போ எக்ஸைட் பண்ணிக்கோங்க. எக்ஸைட் பண்ணிட்டு என்டர் அடிங்க. இன்னொரு டைம் எக்ஸைட்டு என்டர் அடிங்க. ஃபார்மேட் பண்ணுங்க. மேலே NTFS அது கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டிரைவர் ரெண்டு டிரைவரை பிரிஞ்சிருக்கோம். 4GB டிரைவரை இப்போ ரெண்டாவது டிரைவரை ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி NTFS அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ். இப்போ ரெண்டு டிரைவராக பிரிஞ்சுட்டுக்கோங்க. உங்கள் 4GB ரேமு 4GB இது. இப்போ உங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டிரைவராக இருக்கிறது இப்போ சிங்கிள் டிரைவரை மாற்ற போகிறோம். அதுக்கு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டிரைவரும் தந்தனி டிலட் பண்ணிக்கோங்க. டிலட் ஓய் எஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிலட் பண்ணிக்கோங்க. எஸ் இப்போ உங்கள் ரெண்டு டிரைவரையும் இப்போ சிங்கிள் டிரைவர் மாற்றுக்கோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் அது கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக ஃபினிஷ்டு முடிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மெமரி கார்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காட்டிச்சுன்னா உங்கள் மெமரி கார்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்புட் பண்ணுங்கள். அதாவது லாகின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபார்மேட் டிஸ்க் முன்னே ஃபார்மேட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் ஓகே கொடுத்து எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே க்ளோஸ். பாருங்கள், உங்கள் டிரைவர் 4GB மெமரி கார்டு வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நான் அப்போ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.